ஸோ லாஸ்ட் கிளாஸில் இது வந்து 25 எழுதினேன். இந்த 25 இல்லை, இது 23. ஒன்ஸ் அகெயின் கொஸ்டின் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ தான் நான் கொஸ்டின் கிளியராக பார்த்தேன். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1/m² மைனஸ் 23, இதுதான் ஆக்சுவலாக வந்து கொஸ்டின். ஸோ 23 அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து எந்த ஒரு கோயின்சிடையும் இல்லாமல் இருக்குது. நம்ம யூஸ்வலாக நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஸ்கொயர் நம்பர் வந்து இருக்கணும் இல்லையா. ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண், இது இருந்துச்சுன்னா சம் வந்து ஈஸியாக இருக்கும். பட் 23ங்கிறது நமக்கு வர்க்க எண் அல்ல. அப்போ இது வர்க்க எண்ணாக மாற்றணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணிக்கலாம், ஒரு -25 +2 போடும். வாட் இஸ் -25 +2? திஸ் இஸ் -23. ஸோ திஸ் -23 கேன் பி ரிட்டன் ஆஸ் -25 +2 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதே கொஸ்டினை இது சப்டிவிஷன் 3 கொஸ்டின் நம்பர் வாட், கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் 3.5, 9th மேத்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/, இங்கே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். -23 -25 +2 அப்படின்னு எழுதிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு அது தேவை. இது இந்த மாதிரி பர்ஃபெக்ட் நம்பர் தேவை. 25ங்கிற ஒரு வர்க்க எண் வந்து நமக்கு தேவை. அதுக்கு இந்த மைனஸ் பற்றியெல்லாம் ஒரி பண்ணத. ஸோ எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த 2வை இங்கே எழுதிக்க ப்ளஸ் 1/m² தனியாக இப்படி வச்சுக்க. இந்த 25ஐ 5² அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இப்போ உனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். இது பார்த்தா a+b² மாதிரி இருக்குது. இதை வந்து நீ எப்படி எழுதலான்னா, இதுவும் கூட இந்த 2ன்னு இருக்கு இல்லையா, இந்த 2கிட்ட இந்த எம்மையும் இந்த 1/m எடுத்து எழுதிட்டு இப்போ நீ பார்த்தீங்கன்னா a² ப்ளஸ் 2ab + b² a+b² ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். இந்த எம்மு கேன்சல் ஆகி பழையபடி நமக்கு 2 இருக்கும். நீ இந்த ஸ்டெப்பு எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இதை டைரெக்டாக நீ எப்படி எழுதிக்கலாம், நான் அது தெரி புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதியிருக்கேன். இந்த 2 வந்து எப்படி இப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இது டைரெக்டாக நீ m+1/m² கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் ஹியர். ஏன்னா இது இந்த ஃபார்முலா வந்து a² + 2ab + b² வடிவத்தில் இருக்குது. ஸோ இதை இப்போ இப்படி இருக்கிறத நம்ம இப்படி வந்து மாற்றி எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற இடத்துல எம், பி அப்படிங்கிற இடத்துல 1/m இருக்குது. இந்த 2ab இந்த ஃபார்முலாவுக்குள்ளே போயிடும், அதை பற்றி கவலைப்படாது. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எல்லா சமுக்கும் அப்படி தான். யூ டேக் த ஃபஸ்ட் டேர்ம், யூ டேக் த லாஸ்ட் டேர்ம், யூ டோன்ட் வரி அபவுட் த அதர் டேர்ம்ஸ். அண்ணா அது கண்டிப்பாக இதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும், சரி சரியாக இருக்கும். அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ப்ளஸ் சைன் எடுத்து இந்த நடுவில் போட்டணும். இதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். தென் மைனஸ், இது வந்து 5² இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அனதர் ஃபார்முல. இது கம்ப்ளீட்டாக ஏன்னு வச்சுக்க, இந்த கம்ப்ளீட்டாக பின்னு வச்சுக்க. அண்ட் வாட் இஸ் a² - b² திஸ் இஸ் a+b (a-b). ஸோ அந்த ஃபார்மில் இது வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஆக்சுவலாக இது என்ன, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்க. ஸோ a+b (a-b) லாஸ்ட் கிளாஸ்லே சொன்னேன், இந்த ஃபார்முலா தான் நீ ரீட் அவுட் பண்ணணும். a+b (a-b) அந்த மாதிரி சொல்லிகிட்டே எழுதணும். ஸோ a+b (a-b). ஓ சாரி, நானே மிஸ்டேக் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஏவா, ப்ளஸ் பிங்கிறப்ப இங்கே என்ன வரும், 5. தென் -b அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், -5 அப்படின்னு சொல்லி வரும். நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் பாரு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a+b, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a-b அப்படின்னு சொல்லி இதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர் வந்து m+1/m+5. சரி, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஸ் வரும் அப்படின்னா,
இங்க வந்து மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி மைனஸ் இருக்கிறப்போ ஃபார்முலா ஒரு முறை ப்ளஸ் ஒரு முறை மைனஸ், ஸோ ஒரு முறை ப்ளஸ் ஒரு முறை மைனஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு 6 - 216 எஸ் ஸ்கொயர். எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் வந்து வர்க்க எண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தட் இஸ் ஸ்கொயர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்லையும் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒன் நாட் ஏ ஸ்கொயர் மெத்தட். ஸோ சிக்ஸ் இஸ் நாட் ஏ ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் நம்பர் அல்ல, வர்க்க எண் அல்ல. பட் 216 வந்து இதில் 6 காமனாக எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வர்க்க எண்ணா இல்லை அதை பார்த்துடலாம். ஏன்னா அது கியூப் நம்பர். 216 அப்படிங்கிறது கியூப் நம்பர். 6 × 6 × 6 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இப்போ நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான் வேணும். ஸோ 6 காமனாக எடுத்துடலாம். 6 கேன் பி ரிட்டன் ஆஸ் 6 × 1. 216 கேன் பி ரிட்டன் ஆஸ் 6 × 36. 6 × 6 = 36. பேலன்ஸ் 3 = 18 216. இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு. ஏன் 6 வெளியில் எடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது 1. மைனஸ் இதில் 6 வெளியில் எடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது 36. ஸோ 36 x². இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படிங்கிறது என்ன, 1 வந்து ஸ்கொயர் நம்பர், 1 வந்து ஒரு வர்க்க எண். ஏன்னா 1 × 1 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அதே மாதிரி 36 ஸ்கொயர் நம்பர், அதுவும் ஒரு வர்க்க எண். ஸோ இந்த மாதிரி வர்க்க எண் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம இதை 1² எழுதிக்க 36 ஐ 6² அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த மாதிரி 2² பக்கம் பக்கமாக இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு 6 x² அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. இந்த இடத்துல தான் தப்புன்னுவாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. கண்டிப்பாக நிறைய டைம் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி எழுதுவாங்க. திஸ் இஸ் ராங். எது கரெக்டு? 6 x² இது தான் வந்து கரெக்டு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது. வி கேன் யூஸ் த ஃபார்முலா a² - b² = a + b, தென் a - b. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற இடத்துல 1, பி அப்படிங்கிற இடத்துல 6x. ஸோ தட் எல்லா கொஸ்டின்லையுமே இந்த ஏபி அப்படிங்கிறத என்னன்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 + ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸ் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தப்பு வராது. இந்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி சொல்கிறப்போ உனக்கு தப்பே வராது. ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸ்ஸு இந்த மாதிரி 1 × 1 + another time - அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சப்டிவிஷனில் இந்த லாஸ்ட் க்வெஸ்சன் நம்ம போடலாம். a² + இப்போ போன தடவை இதே மாதிரி சம் செஞ்சோம் இல்லையா. இப்போ இது எப்படி இருக்கலன்னா a² + 1/a² 18 நம்ம வந்து -16 - 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ தட் இங்கே மைனஸ் இந்த -2 கூட ஃபஸ்ட் எழுதிட்டு இந்த -16 இங்கே எழுதிக்க. இப்போ இந்த 3 கம்பைன் பண்ணி இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே கம்பைன் பண்ணிக்க. ஸோ a² - 2 + 1 இந்த -2 நடுவில் எழுதிக்க. இது இது எழுதிட்டு -4 வந்து 16 வந்து 4² அப்படின்னு எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு டேர்மையும் தென் இந்த லாஸ்ட் டேர்மையும் எழுதிக்க. டோட்டலாக 4² போட்டுக்க. ஏற்கனவே இந்த சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆகும். 2 × a × 1/a அப்படின்னு வரும். இது இதுவும் நமக்கு என்ன இருக்கு, கேன்சல் ஆகிட்டு இந்த 2 மட்டும் இருக்கும். மறக்காமல் இந்த சைன் எடுத்து இந்த இடத்துல போடணும். இந்த 2 எழுதிடாது நமக்கு. இது இதனுடைய கம்பைன்டு ஃபார்ம் தான் இது. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஹியர் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா விச் ஒன் a - b² இங்கே வேணால் எழுதிடுறேன். a - b² = a² - 2ab + b² இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். தென் -4² இப்போ இது கம்ப்ளீட்டாக ஏ, இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி,
அப்போ வாட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு முறை ப்ளஸ் ஒரு முறை மைனஸ் ஏ ப்ளஸ் பி தென் ஏ மைனஸ் பி ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஏ ப்ளஸ் பி தென் ஏ மைனஸ் பி ஏ அப்படிங்கிற இடத்துல இது இது ஃபுல்லாக அப்படியே எடுத்துருவேன் ஏ மைனஸ் ஒன் பை ஏ ஏ மைனஸ் ஒன் பை ஏ ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸ் பி அப்படிங்கிற இடத்துல ஃபோர் இந்த இடத்துல ஃபோர் லீஸ் இந்த ஸ்கொயர்டெல்லாம் தூக்கி எழுதக்கூடாது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துனேன் இதை மட்டும் எடுத்துறதுனா இதை மட்டும் எடுத்துலன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இங்கெல்லாம் மைனஸ் வருது அப்படின்னு கட் பண்ண ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது இந்த ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு இது ஃபஸ்ட்டு டேர்ம் இது செகண்ட் டேர்ம் இது ஃபஸ்ட்டு டேர்ம் இது செகண்ட் டேர்ம் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திட்